ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டின்னர் வந்து முட்டை தோசை தான். ஸோ எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் தக்காளி எடுத்துக்கோங்க. ஆனியனும் தக்காளியும் சம அளவில் இருக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் அதையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை உங்களுக்கு எத்தனை வேணுமோ ஸோ அத்தனை முட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டையை வந்து நீங்கள் போர் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி தான். ஸோ கார்னிஷிங்க்கு நான் கறிலீஃப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றுறீங்கல்ல, சேம் அதே தான். தோசை ஊற்றிட்டு நம்ம நடுவில் வந்து இந்த மசாலா வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் முட்டை தோசை, நார்மல் முட்டை தோசைக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.